எல்லாருக்கும் வணக்கமே. இன்றைக்கி நம்ம ஈரோட அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ். ஆதன் சினிமாஸ்லேருந்து யூடியூப் சேனல்லேருந்து நம்மளை வந்து இன்றைக்கி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு குக்கிங்கும் நம்ம செஞ்சு காட்ட போகிறோம். இன்றைக்கி வந்து அவங்களுக்காக நான் இப்போ வந்து டீயும் ஒரு வடையும் செய்ய போகிறேன். வடை வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணிக்கிட்டேன். அதனால் இப்போ ஒரு டீ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட சேனலுக்காக நம்ம வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு அழகாக ஒரு சமையல் அவங்க என்னென்ன குவஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், வாங்க. ஆதன் யூடியூப் சேனல்ல இருந்து நம்மளை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வடையும் டீயும் கொடுத்தாச்சு. இப்போ அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வாயாலே கேட்டுடலாம். எப்படி பார்க்கு உளுந்தங்கஞ்சி? உளுந்தங்கஞ்சி அருமையா இருக்குமா? நல்லா இருக்கு. நாங்க அங்க இருந்து இன்டர்வியூ எடுக்கலாம்னு வந்தோம். சரிப்பா, வீட்டை நாங்க பாக்கணும், உங்களோட அன்பை நாங்க வாங்கணும் அப்படின்னு வந்தோம். ஆனா எங்களுக்கு எடுத்ததுமே நம்ம பல பரிச்சை கொடுத்துருக்கீங்க, எடுக்கிற மாதிரி இருக்கீங்களா? அதனால எங்களுக்கு இப்ப கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, கண்டிப்பா அம்மா தானே கேட்க போறோம் உங்ககிட்ட கேள்விய. ஒருத்தமா இருக்கு, கவலைப்படுங்க. லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து எனக்கு 1 மில்லியன் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்து எனக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டா நான் நினைக்கிறேன். நம்ம ஈரோடு ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு, ஏன்னா என்கிட்ட எல்லாருமே கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, நான் வெஜிடேரியன் போட்டால் என்னுடைய சப்ஸ்கிரைபரே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னம்மா கோழி ஆடு எதுவுமே இல்லையா அப்படின்வாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாட்டுக்கோழி குழம்பும் ஒரு மட்டன் வறுவல் இட்லி போட்டு தாக்கிடலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக குடிச்சிருக்கீங்க இல்ல? இது எல்லாமே நம்மளுடைய ப்ராடக்ட்ல இருக்கு. நம்ம மசாலா ப்ராடக்ட்ல வந்து இது உளுந்தங்கஞ்சி, ரெடிமேடு இட்லி மாவு, ஆளு நாள் எல்லாமே ஒரு 27 பொடி நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதாவது எல்லாமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களோட ஆதரவு தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. உங்களையும் கூட்டிகிட்டு வந்தது அவங்க தான். கண்டிப்பாக போகலாம்ப்பா, போகலாம். நீங்கள் வந்து 2 மினிட்ஸ் மேகி மாதிரி 20 நிமிஷத்தில் ஒரு ரெசிபி பண்ணி காமிச்சிருக்கீங்களா, அதுதான் எங்களோட ஃபேவரட்டாக இருக்கு. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நீங்க சமைக்கிறீங்க, நீங்களாம் கேட்டா 4 பேர் 40 பேர் கூட கூப்பிட்டு வைப்பா நான் சமைச்சு போடுறேன் எல்லாம் கூட சொன்னீங்க.
இன்னைக்கு நீங்க எங்களோட சாப்பிடுறீங்க. கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பேசிட்டு அப்படியே நம்ம ஒரு மெமரிஸ் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா. நான் உங்களுக்கு நான் பரிமாற போறேன். ஒன் மில்லியன் வந்ததுக்கப்புறம் இவங்க இன்டர்வியூ வந்ததுனால இவங்க உங்கள் சார்பாக வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்லட்டும். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இட்லி, நாட்டுக்கோழி குழம்பு, எல்லாத்துக்கும் சின்ன டவுட் ஒன்று இருக்கும்மா. சில பேருக்கு நம்ம நீங்கள் தான் சமைக்கிறீங்களா இல்லை முட்டை முட்டை காமிச்சிட்டு நீங்கள் விட்டுறீங்களா அப்படின்ட்டு. நீங்கள் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இங்கே தான் இருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அம்மாச்சி கையில் தான் சமையல், அம்மாச்சி கையில் தான் ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அதிகமாக பேசுனா அவங்களே திட்டுவாங்க. சாப்பிடுங்க, டயட்டிங்லாம் வேண்டாம். டயட்டிங் இந்த உடம்புக்கு டயட்டிங்கா? அதாவது எங்க வயசுல வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து டயட்டிங்லாம் இருக்கலாம். இப்பெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. குழம்பு வைக்கிறீங்களா? ரெண்டுமே நல்லா இருக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு வந்து என்வி செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா சின்ன பசங்கன்னும் போது நல்லா சாப்பிடுவாங்க, ஆனா நீங்க அந்த அளவுக்கு சாப்பிடுற மாதிரி தெரியல. ஆகாது, இப்ப நம்ம கேமரா இருக்கிறதுனால ஆகாம சாப்பிடணும்னு பாக்குறாங்க. அதாவது என்னன்னா நம்ம பசங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா இவங்க வந்து நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்டோம். அதனால நம்மளுடைய உரையாடலை இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். இவங்களுக்கு தான் நான் வந்து என்னுடைய தேங்க்ஸ் சொல்லணும். அப்படிலாம் இல்லை, இருக்கட்டும் வெஜ்ஜாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்பெஷலாக இருக்குது. இன்னைக்கு நான்வெஜ் எனக்கு நல்லா கற்று கட்டிகிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் சப்போர்ட் பண்ணால தான் எங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். மேடம் பேசிகிட்டு இருக்கேன், நாங்கள் பேசியா. ஸோ எல்லோரும் நாங்கள் ஏன் அப்படி உட்காந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? பேச்சு வரலீங்க, வயிறு நிறைஞ்சிருக்கு, மனசு நிறைஞ்சிருக்கு. அதனால தான் 4 பேர் மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அம்மா வந்து நீ பே சாப்பிட்டீங்களா, எண்டிங் கொடுத்துட்டு போகிற அப்படின்னு எங்களை கைகளமாக உட்கார வச்சுருக்காங்க. சிறப்பாக இருந்துச்சு, பேச்சுக்கு சொல்லலை. அதாவது இவங்க வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை இவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இவங்க வந்தது வந்து நான் எப்படி வந்து இன்டர்வியூ எடுப்பாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். நான் இவங்களெல்லாம் பார்த்தோன்னே என் பையனோட ஃபீலிங் எனக்கு வந்துருச்சு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க எல்லாரும் வந்தது. இன்னும் நீங்களும் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னா எனக்கு நீங்கள் ஒரு வேலையும் வைக்கல, எங்கேயா போனால் பேசிட்டே இருப்பேன். அந்த வேலையை நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் பண்ண சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஈரோடு அம்மாச்சி அப்படின்றத வந்து ஏன் அந்த பேர் வந்துச்சுன்றதே இன்றைக்கி தான். இந்த கில்லி படத்தில் வேலுன்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இன்றைக்கி தான் உங்களோட பேர் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாகவும் உங்கள் சாப்பாடு இவ்வளோ சூப்பராகவும் இருந்திருக்கிறத நான் மறுபடியும் நானும் வந்து எல்லாரும் வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ நேரம் ரொம்ப சந்தோஷமாக இனி கூட நீங்கள் பேசிட்டு நேரம் போனதே தெரியல. ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.